நியாய விலை கடைகள் பொதுமக்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறதா இல்லையா என்பதை குறித்து நாம் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நியாயம் சொல்றாங்க, பட் என்ன முறைகேடுகள் அந்த ஊழியர்கள் பண்றாங்க? வந்து 1000 கார்டு இருக்கு வச்சுக்கோங்க சார், கீழ்த்தர மக்கள் எல்லாம் வாங்குறாங்க சார், நடுத்தர மக்கள் சக்கரை வாங்குறாங்க இல்ல தோரம் பருப்பு வாங்குறாங்க, அரிசி முக்காவாசி பேர் 90% வாங்குறது இல்ல, வாங்குறதே இல்ல சார். எனக்கு தெரிஞ்சு அந்த அரிசி எல்லாம் எங்க போகுது? 1 கிலோ பருப்பு கொடுக்குறாங்கன்னா அந்த 1 கிலோ பருப்பு பேக்கெட்டா கொடுக்க சொல்லுங்க சார். அந்த பருப்புல 1008 தூசி, நல்லாவே இல்லை பருப்பு, சாம்பார் வச்சாலும் நல்லா இல்லை. எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றாங்க அரசாங்கம்? மேலிடத்துல செய்யற தவறுகள் வந்து நியாய விலை கடை ஊழியர்கள் பொறுப்பாக முடியாது, ஆனா மக்கள் வந்து பாக்குறது வந்து ரேஷன் கடையில ஸ்டாஃப தான் அவங்க பார்க்க முடியும். அதனால அவங்க கோபம் வந்து இவங்க பக்கம் திரும்புது. ஆனால் இது ஒட்டுமொத்தமாக வந்து ஹை லெவல்லேருந்து மறைமுகமான அவங்களுடைய டார்ச்சர் தான். அவங்க வந்து இதுவும் பேச முடியாமல் அதுக்கும் பேச முடியாமல் திணறாங்க. கவர்மெண்ட் இல்லை, ஒரு அமைச்சர் கட்டுப்பாடற்ற பொருட்கள் விற்கக்கூடாதுன்னு கடையில் போர்டு மாட்டுன்றார் உணவுத்துறை மந்திரி. கூட்டுறவுத்துறை மந்திரி என்ன சொல்கிறாரு, இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 2 கோடி ரூபாய் டார்கெட்டு, மளிகை சாமான் பொருள் நீ விற்று தான் ஆகணுன்றார். 1000 கார்டு கொண்ட ஒரு கடையில் 1 லட்சம் ரூபாய் டார்கெட்டு, அது நீ அரிசி கார்டானாரு சக்கரை கார்டானாரு எந்த பொருளும் தேவையில்லாத என் கார்டானாரு கடைக்கு வராதவங்களானாயிரு, இவங்க உக்காந்துட்டு ஒரு கார்டுக்கு 100 ரூபாய் நீ விற்று தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கடைக்காரர் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட மேலோட ப்ரெஷரை இவங்க அது பண்ணி தான் ஆகணும். மிஞ்சி கேட்டால் உனக்கு சம்பளம் கொடுக்குறது எதுக்கு, இதுக்கு தான் உன் சம்பளமே இந்த மளிகை பொருள் தான் எடுத்து கொடுக்குறேன்றாங்க. நீங்கள் சம்பளம் வாங்குறது மக்களுடைய வரி பணத்தில் வாங்குறீங்க, அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வாங்குறீங்க, அவங்கள கொஷின் கேட்காம இப்படி ஃபுல்லாகவே அடித்தட்டு மக்களை வந்து பாதிப்படைய செய்கிறீங்க. எங்கள் தமிழ்நாடு அரசு நியாயக்கடை பணியாளர் சங்கம் மூலயமா ஏகப்பட்ட போராட்டங்கள் உண்ணாவிரதங்கள் எவ்வளோ நடத்திட்டோம். மளிகை பொருள்களை நாங்கள் கடையில் விற்க மாட்டோம், பொதுமக்களுக்கும் எங்களுக்கும் இதனால் தான் பிரச்சனை வருகிறது, இதற்கு காரணம் மளிகை பொருட்களை தடை செய்ய வேண்டும் என்று நாங்கள் எவ்வளோ இடத்துல சொல்லி பார்த்துட்டோம். அதுக்கு உண்டான அரசாங்கம் எந்த சேவையும் இது பண்ணல. நான் கோபிநாத் நங்கநல்லூர் கூட்டப்பண்ணை சாலையில இருந்து இருக்கேன். ஓ, அதுதான் பேப்பர்ல நங்கநல்லூர்ல. ஆமாயா, அதான் மண்ணெண்ண ஊத்தி. ஆமாயா, அந்த சம்பவம் நடந்தது சொன்னலையா, 8:30 வந்தவர் சாயந்தரம் 7 தான் போனாரு அவரு. அதாவது எங்களை வந்து மனுஷனை மனுஷனா பிக நினைக்கணும் முதல்ல, மனுஷனுக்கு மனுஷனை மரியாதை கொடுக்கணும் முதல்ல. நான் 1000 தப்பு பண்றேன், இல்லை ஒழுங்கா வேலை கடைய வச்சுல எது வேணாலும் நான் பண்றேன், அதுக்கான சட்ட ரீதியான நடவடிக்கை தான் எடுக்கணுமே தவிர சட்டம் ஒழுங்கட்டு நடவடிக்கை எடுக்கக்கூடாது. அது அதனால காலை 8:30 போனோம், 7 வரைலாம் போயிட்டு அது திருப்பியும் மறுநாள் நான் அது மறுநாள் நான் லீவ் போட்டுட்டேன் மன உளைச்சல் ஏற்படுறதுனால. திருப்பியும் ஒரு நாள் வந்தார், அதுக்கப்புறம் தான் நான் அவர்கிட்ட கேள்வி கேட்டேன், ஐயா இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்களே, இங்கே பிரச்சனை பண்ணுறீங்களே, நீங்கள் குடோனில் போய் உட்காந்து பார்த்தீங்களா, இவ்வளோ ஷார்ட் எழுதிருக்கீங்களே குடோனில் போய் உட்காந்து பார்த்தீங்களா, அதை பற்றி எனக்கு கவலை இல்லைப்பா, என் வேலை இங்கே ஆய்வுப்படுத்த அனுப்பிச்சிருக்காங்க நான் வந்திருக்கேன். அது கூட 1 அதிகாரி இல்லையா, 2 அதிகாரி வந்தாங்க. அதுக்கப்புறமா 8:30 to 7 எழுதிட்டீங்க, மறுநாள் வந்திருக்கீங்களா, அந்த சாவி பூட்டி கடை ஆஃபீஸில் வச்சாச்சு, அந்த நைட்டு கேப்பில் என்ன நடந்திருக்கும், எதுவும் நடக்காது. அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே ஒரு ரேஷன் கடை தான் இருக்கா என்ன ஆய்வுப்படுத்துறதுக்கு, அதிகாரிங்க எல்லாமே சேர்ந்து இங்கே வந்திருக்கீங்களா என்ன விஷயம்னு கேட்டதுக்கு, அதுக்கப்புறம் ஒரு அதிகாரி அம்மா பேசினாங்க, அவங்க பேசுனதுக்கு கோபி உன்னுடைய புக்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புவா கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குன்னாங்க. சரிங்கம்மா நான் கொடுத்து அனுப்புறேன்னு, அவங்க யாருன்னு கூட தெரியாது, அப்புறம் கொடுத்தனுப்பிச்சவுடனே அதுக்கப்புறம் 2-3 அதிகாரி வந்தாங்க. அப்போ அந்த அதிகாரிக்கிட்ட நான் சொன்னேன், அம்மா இது மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்குது, எங்களுடைய மேல் இடத்துல ஆஃபீஸ்க்கு நான் ஃபோன் பண்ணேன், ஐயா இது மாதிரி பிரச்சனைலாம் நடக்குது, ஸ்டார்ட் சப்ளை வந்திருக்கு ஆனால் என்ன எல்லாமே எழுதிட்டு போயிட்டாங்க, நீங்கள் வாங்கன்னு சொன்னேன், அதுக்கு ஆஃபீஸ்லேருந்து யாருமே பொறுப்பெடுத்து வரல. அதுக்கப்புறமா நான் இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தி என்னோட இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் என்ன பண்ணீங்க நீங்கள், இதனால என்ன ஆச்சு உங்களுக்கு, மண்ணெண்ண ஊற்றிக்கிற அளவுக்கு என்ன பண்ணீங்க அதை சொல்லுங்க. ஆமாம்யா, 40,000 ரூபாய் ஷார்ட் எழுதிட்டு போயிட்டாங்க, 46 கிலோ தான் அரிசி வருது, அதான் சொன்னேன், 46 கிலோ தான் அரிசி வருது, ஒரு மூட்டைக்கு 4 கிலோ ஷார்ட்னா 100 மூட்டைக்கு எவ்வளோ ஆகுது, பருப்பு 50 கிலோ அரிசி, 50 கிலோ பருப்பில் 47 கிலோ வந்தால் 3 கிலோ பருப்பு எங்கே போச்சு, இதுக்கு போய் தற்கொலை பண்ணிக்கலாமா நான் கேட்குறேன். இல்லையா தற்கொலை பண்ணிக்கிறது இல்லை, எனக்கு வேறு சூழல் ஏற்படலை, அவர் என்ன ரொம்ப மன உளைச்சல் ஏற்படுத்தினேன், ஜெயிலுக்கு போயிடுவேன் அதெல்லாம் சொன்னார், அதனால தான் நாங்கள் ஃபுட் செல் போயிடுவேன் அப்படிலாம் சொன்னார், அதனால தான் நாங்கள் வந்து அந்த மாதிரி சூழ்நிலைக்கு நாங்கள் உள்ளாத்தப்படுறோம். சம்பளம் 6000 ரூபாய் அதை வச்சு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியும். கம்மியானால் நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களுக்கு வர 7000 8000 இதெல்லாம் நான் கொடுத்துட்டேன், நான் வீட்டுக்கு என்ன எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் சொல்கிறாரு. குறைவு வந்தால் இவங்க தானே கொடுக்கணும். சரி ஐயா, திரு ராஜேந்திரன் ஐயா, எந்த இடத்துல குறைபாடுகள் இருக்குது, பொதுமக்கள் உண்மையாகவே திருப்திகரமாக இருக்கிறார்களா சொல்லுங்கள். நீங்கள் நியமிக்கப்பட்ட பணியாளர்கள் வந்து 3500 ரூபா சம்பளத்தில் குடும்பத்தை எப்படி ஓட்ட முடியும் அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல அரசாங்கம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். 100 ரூபா அத்த கூலி, இன்றைக்கி போனாலே கூலிக்கு போனாலே 500 ரூபா 600 ரூபா கூலி கிடைக்கிற இடத்துல வெறும் 100 ரூபா சம்பளத்தில் அந்த பணியாளர் எப்படி பண்ண முடியும்? ரெண்டாவது வந்து பொருளை வந்து சரியான முறையில் சரியான இடையில் அரசாங்கம் கடைக்கு கொடுக்கணும். எல்லா கருத்தும் நீங்கள் சொன்னீங்க, அங்கே 2 கிலோ கம்மியாக வருதுன்னு சொன்னாங்க, நான் அதை ஏற்றுக்கு தான் செய்கிறேன், 2 கிலோ கொடுக்குது, அரசாங்கம் இதுவரையில் என்ன நடவடிக்கை எடுக்குது, கம்மியாக போடுறான்னு இவங்க சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட வெயிட்டிங் மிஷின் வந்து 7 வருஷம் 9 வருஷம் ஆச்சு, இதுவரையில் 9 வருஷமாக உங்கள் கண்ணு முன்னால் தான் 1 கிலோ சக்கரை
ஒன்று மூணு சைபர் போட்டு வாங்கிட்டு போயிட்டுருக்கிறீங்க, 20 கிலோனா 20 கிலோ காமிக்குது. அந்த இடத்துல சரியான இடையில அந்த இடத்துல வெயிட்டிங் மிஷின் போட்டு வாங்குறப்ப நீங்கள் ஏன் கம்மியாக கொடுக்குறான்னு ஒரு போலியான சொல்கிறீங்க. கைவிரல் கை கண்விழி படலம் வச்சு கார்டு கொடுத்துட்டா போலி கார்டே இருக்காது, இருக்கிற கார்டு உண்மையான கார்டு இருக்கும், உண்மையான 100 பேருக்கு பொருள் கிடைக்கும். இப்போ பார்த்தா 1,52,00,000 குடும்பங்கள் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் 2,07,00,000 கார்டு கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. இதுவரையும் போலி கார்டு ஒழிக்க முடியல. அரசாங்கத்துக்கிட்ட தான் பவர் இருக்குது, அரசாங்கத்தை தான் அதிகாரி இருக்காங்க, ஏன் போலி குடும்ப அட்டையை ஒழிக்க முடியல? ஏன் அரசாங்கம் இந்த அரசாங்கம் பதவியேற்ற முதல் நாள்லேயே சொல்லிச்சு, நாங்கள் வந்தால் கண்விழி கைவிழி படம் எடுத்து டிஜிட்டல் கார்டு கொடுப்போம். டிஜிட்டல் கார்டு கொடுத்தாலே எல்லா முறைகேடுகள் எந்த இடத்துலையும் டாப் டு பாட்டம் வரையில் எல்லா முறைகேடுகளும் ஒழிஞ்சிக்கின்னு சொல்கிறேன். எங்களை செக் பண்ணுறதுக்கு 18 துறை அதிகாரி வர்றாங்க. ஒரே துறையில் இருந்தால் நாங்கள் யாருக்கும் பயந்துக்க வேண்டியதில்லை. ஒரே துறை நீங்கள் கேள்வி கேட்கலாம். இப்போ நாங்கள் வந்து வருவாய்த்துறைக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது, கூட்டுறவுத்துறைக்கு பதில் சொல்ல வேண்டியது, வெயிட் அண்ட் மெஷர்மெண்ட்டுக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது, போலீஸ்காரனுக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது, உள்ளாட்சித்துறை பிரதிநிதிகளுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன் இந்த மாதிரி இதை உருவாக்குறதுக்கு ஏன் டிஜிட்டல் கார்டு கொண்டு வரக்கூடாது? அடுத்தது வந்து 100% பொருள் கொடுக்கணும் சார். இந்த கடைக்கு 1,000 கடையா காரடா, 1,000 கார்டுக்கு உண்டான பொருள் கொடுங்க, 1,000 கார்டுக்கு உண்டான பருப்பு கொடுங்க. என் நண்பர் சொன்னார் 13,500 தோர் பருப்பு, 13,000, 6,500 உளுந்து பருப்பு. இது ஏன் டிஃபரன்ஸு? 13,000 பருப்பு 13,000 உளுந்து பருப்பு கொடுக்கலாமில்ல? அரசாங்கமே தவறு செய்யுங்கிறது இன்றைக்கி கண் கூட அவர் நீங்கள் கேட்டுக்கணும். ஆனவே அனைவருக்கும் பொருள் கொடுக்கணும். இன்னொன்று நண்பர் சொன்னார், 65% மேலே விற்றா 70% மேலே விற்றா உன்னை பனிஷ் பண்ணிடுவேன். அரசாங்கத்துக்கு நல்ல பேர் எடுக்கணுங்கிற அதிகாரி என்ன பண்ணுறது? வாய்மொழி உத்தரவு போடுறது, நீ விற்கக்கூடாது, 80% மேலே போனால் 10% வெறி போட்டுருவேன் அப்படின்னு வாய்மொழி உத்தரவு கொடுக்குது. ஆனால் அரசாங்கத்தை கேட்டால் அப்படி இல்லைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் விரும்பி கேட்குற பொருள் கொடு, பொதுமக்கள் விரும்பி கேட்குற பொருளை கொடு, நாங்கள் விற்கிறோம், இவங்களே குறிப்பிட்டு வாங்கிட்டு போவாங்க. நல பணியாளர்களுடைய சங்க தலைவராக இருக்கின்ற போது அப்போ ஊழியர்கள் ஏன் தவறு செய்கிறாங்க, ஏன் அவங்கள நீங்கள் திருத்ததுக்கு முயற்சிக்க பண்ணலாம், அதை தானே அவங்க பொதுமக்கள் சொல்கிறாங்க. இதற்காகத்தான் எண்ணற்ற மனுக்கள் கொடுத்தாச்சு அரசாங்கத்துக்கிட்ட, பேரணி நடத்தியாச்சு, உண்ணாவிரதம் நடத்தாச்சு, மகாட நடத்தாச்சு, ஐயா கம்மியாக பொருள் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. கம்மியாக கொடுக்கவே வேண்டாம், பொட்டல் முறையில் கொடுத்துருங்க. பணியாளர்களுடைய ஊதியத்தை உயர்த்தரணும். 3,500 சம்பளத்துக்கு வேலை செய்ய முடியாது. இதே வேலையை தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகம் செய்யுது, 12,000 ரூபா சம்பளம் தர்றாங்க. அவங்க ரிட்டையர்ட் ஆகும்போது 40,00,000 ரூபா வாங்கிட்டு போகிறாங்க. நம்மால் ரிட்டையர்ட் ஆகும்போது வெறும் கூட்டுறவுத்துறை பணியாளர் வெறும் 12,000-13,000 வாங்குறாங்க. ஒன்று வந்து சம்பளத்தை உயர்த்தரணும், ரெண்டாவது வந்து போலி குடும்ப அட்டைகள் இந்த முறைகேடுகள் எல்லாம் ஒழிக்கணும்னா டிஜிட்டல் முறையில் கார்டு கொடுக்கணும். உண்மையான நுகர்வோருக்கு பொருள் நிச்சயமாக கிடைக்கும். அதனால் அதை கொடுத்தாலே அரசாங்கத்துக்கு இந்த 5,300 கோடி மானியத்தில் 2,000 கோடி மானியம் மிச்சமாகும். அரசாங்கத்துக்கு அதனால் பயன் இருக்குது, பொதுமக்களுக்கும் பயன் இருக்குது, பணியாளர்களுக்கும் பயன் இருக்குது, அதன் மூலம் சம்பளம் கூட பெறலாம். மூணாவது வந்து 100% பொருள் கொடுக்கணும், உறுதியாக கொடுக்கணும். இங்கே 100 கார்டு இருந்ததுன்னா 100 கார்டுக்கு பொருள் கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கணும். ஆனால் 60 பேருக்கு பொருளை கொடுத்துட்டு அடுத்த மாதம் போடுறேன், அதுக்கு அடுத்த மாதம் போடுறேன், தீந்து போச்சு, ஒரு 2 நாளில் தீந்து போச்சு. இப்போ ஏன் அடித்தடி பருப்பு எல்லாத்துக்கும் வருது? 100 கார்டு இருக்கிற 60 பேர்த்துக்கு கொடுத்தா அந்த 60 பேர் யார் முன்னால் வர்றாங்களோ முன்னால் வாங்கிட்டு போயிடுறாங்க, அந்த 40 பேர்த்துக்கு கிடைக்க மாட்டேங்குது. அரசாங்க அதிகாரி என்ன சொல்கிறாங்க, முன்னால் வரவனுக்கு முன்னால் போடு அப்படின்னு சொல்லுது, வாய்மொழியாக சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து யாருக்கு போடலையோ அவங்களுக்கு அடுத்த மாதம் போடுன்னு அந்த அதையும் வாய்மொழியாக தான் சொல்கிறாங்க. நாங்கள் எதையும் கேட்குறது, முதல்ல வர்றவங்க முதல்ல போடுறதா, பொருள் இல்லாத அடுத்த மாதம் போடுறதா? இந்த பொருளை வந்து குடோனில் இருந்தால் தான் சரியான முறையில் வரும். முதல் 30% 25ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ளார மூவ்மெண்ட் பண்ணி அனுப்புவாங்க. அடுத்த 1ஆம் தேதியிலிருந்து அடுத்த 30% மூவ் பண்ணி அனுப்புவாங்க. அதுக்கடுத்த 30%, அதுக்கடுத்த 25ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ளே மூவ் பண்ணி. மூணு வகையான டைமில் தான் எங்களுக்கு பொருள் வருது. ஒரே டைமில் பொருள் வரதில்லை. ஒரே டைமில் பொருளை கொடுத்துட்டா நாங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. 1ஆம் தேதியிலிருந்து இவங்க வர்ற எத்தனை நாளைக்கு வேணாலும் பொருள் கொடுக்கலாம். 25ஆம் தேதி பொருள் கொடுக்குறத நாங்கள் 3ஆம் தேதி போட்டு அடுத்த 10ஆம் தேதி வருதுன்னு பார்த்துட்டு 7 நாள் சும்மா இருப்போம். 10ஆம் தேதி பொருள் வரும், அதையும் 2 நாளில் போட்டு 15ஆம் தேதிக்கு மேலே பொருள் சும்மா காட்டிருப்போம். அதுக்கடுத்த ஒரு அலாட்மெண்ட் வரும், 17ஆம் தேதி வரும், அதையும் 2 நாள் போட்டு காத்திருப்போம். ஆக மொத்தம் எங்களுக்கு விநியோகம் கம்மியாக இருந்தாலும் பொருள் கொடுக்கறதுல இந்த நுகர்வு செய்தல லேட்டாகிறதுனாலையும் பொதுமக்களுக்கு கிடைக்கிறதில்ல. இவங்க 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி போகிறேன் போவாங்க, பொருள் கிடைக்கலையா கம்முன்னு போயிடுவாங்க. அதுக்கு பிறகு 15ஆம் தேதிக்கு மேலே 14ஆம் தேதி ஒரு அலாட்மெண்ட் வரும் போடுவோம். அதுக்கு பிறகு 17ஆம் தேதிக்கு மேலே 25ஆம் தேதிக்குள்ள அலாட்மெண்ட் அப்பவும் பொருள் போடுவோம். இவங்க முதல் தடவை போய் சுதந்திரிச்சு போயிடுவாங்க, அடிச்சு முடிச்சு போய் வாங்குறதுனால தான் அந்த குறை இருக்குது. அதுக்காக உங்களுக்கு டிஜிட்டல் முறையில் கார்டை கொடுத்து பொருளை கரெக்டாக கொடுக்கணும் எல்லாம். அப்புறம் தனித்துறை ஆக்கணும் எங்களுக்கு. சரி, வணக்கம் மேடம், சொல்லுங்கள் மேடம், அவர் சொன்னதுலேருந்து மாற்று கருத்துக்கள் ஏதாவது இருக்கிறதா? ரேஷன் கடையில் பொருள் வேணும், முறையாக வேணும்னு இங்கே இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து இந்த ரேஷன் முறையே ரத்து செய்ய போகிறாங்க. இந்திய நாட்டில் வறுமையில் வாழக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிடுச்சு, எனவே மானியத்தில் கொடுக்கக்கூடிய பொருள் வந்து இனிமேல் கிடையாதுன்ற ஒரு நிலைமைக்கு அரசாங்கம் கொண்டு வர போகிறாங்க. ஏற்கனவே அந்த சிலிண்டரோட நிலைமை வந்து வங்கியில் வாங்கிக்கங்கன்னு அதில் பல முறைகேடுகள் நடந்துட்டுருக்கு. நாமெல்லாம் இன்றைக்கி வந்து ரேஷன் கடை வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அந்த சூழ்நிலையில் இன்றைக்கும் ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்குவதற்கு
நாங்களே நேரடியாக 1ஆம் தேதி பிறந்த உடனேயே 6 மணிக்கெல்லாம் போய் எங்கள் பையோ எங்கள் குழந்தைங்களையோ வச்சுட்டு தான் அங்கே நிற்கிறோம். அந்த பொருள் வாங்கி ஆகணும் ஒரு கட்டாயம் இன்னைக்கு இருக்குது. அதை வாங்கி குடும்பம் நடத்த வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன் இந்த காலையிலேயே போகிறீங்கன்னு சார் சொன்னார். ஏன் 5 மணிக்கு போகிறீங்க, 8:30 மணிக்கு கடை திறக்கிறாங்களே போகலாமேன்னு. எங்கே 8:30 மணிக்கு நம்ம கடை திறக்கிற நேரம் போகிறதுக்குள்ளே அந்த பொருளெல்லாம் கிடைக்கிறதே இல்லை. 1ஆம் தேதி 2ஆம் தேதி போனால் கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்க முடியும். 5 தேதிக்கு மேலெலாம் போனீங்கன்னா மாதம் 30 நாளும் வந்து ரேஷன் கடையை நோக்கி படையெடுக்க வேண்டிய விஷயம். ஆனால் இன்றைக்கி எந்த பெண்களும் வீட்டில் இருக்கிறது இல்லை. 2 பேரும் வேலைக்கு போனால் தான் குடும்பம் நடத்த முடியும். அப்போ இந்த பொருளை வாங்கி வீட்டில் வச்சுட்டு தான் போகணும். அப்போ கிடைக்கிறப்ப பொருள் வாங்கணும்னா முட்டி மோதி சண்டை போட்டு தான் வாங்க வேண்டிய அவசியம் இருக்குது. இது வந்து நெரிசலை ஏற்படுத்துது. அந்த ஊழியர்களுக்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்தும். அவங்களும் குடும்பத்தில் இந்த மாதிரி பற்றாக்குறை இந்த பிரச்சனையிலேருந்து தான் வெளியே வராங்க. இதை மோத விடுறது அரசாங்கம், 2 தரப்பு இருக்கவங்களையும் மோத விடுறாங்க. எனவே பொருட்களை முறையாக ஒரு குடும்ப ஒரு ரேஷன் கடை இருந்தால் அந்த ரேஷன் கடையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3000 குடும்பாட்டை இருக்குங்க. ஊழியரை பார்த்தா ஒருத்தர் தான் நிற்கிறாரு. அவரே பில்லு போடுறாரு, அவரே பொருளை கொடுக்குறாரு. அப்போ எரிச்சல் வந்து மக்கள் மேலே தானே வரும். அப்போ இந்த இப்படி 2 பேரும் மோதுவது சரி கிடையாது. நாங்கள் அந்த ரேஷன் கடை ஊழியர்கிட்ட போய் நிறைய தடவை சண்டை போட்டோம். அவர் என்ன சொல்கிறாரு, நான் முறைகேடு பண்ணுவேன் தான், ஏன்னா அடுத்த ஊழியரும் நான் பக்கத்தில் வச்சுட்டுருக்கேன், அவனுக்கு இதில் வரக்கூடிய காசு எடுத்து சம்பளமாக நான் கொடுக்குறேன், அரசாங்கம் 2 பேரும் 3 பேரும் போட மாட்டேங்கிறாங்க அவர் சொல்கிறாரு. குற்றவாளியை உருவாக்குறது யார், இந்த அரசாங்கம் தான். எனவே பொருட்களை தேவையான அளவிற்கு முறையாக வழங்க வேண்டும். அப்போ குற்றம் செய்தால் கடுமையான தண்டனை ஊழியர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க முடியும். அவர் சொல்கிறார் பாருங்கள், 40,000 ஸ்டாக் வந்து குறையுதுன்னா அவர் எங்கே போவார், 7,000 4,000 சம்பளம் வாங்கிட்டு. அப்போ தப்பு செய்வார் தான், அவர் இல்லைன்னு சொன்னால் கூட கண்டிப்பாக செய்வார். அப்போ அரசாங்கம் தான் குற்றவாளியை உருவாக்குது. எனவே ரேஷன் கடைகளை முறையாக கொடுப்பதற்கு அரசாங்கம் இந்த ஏற்ற தாழ்வுகளை சரி செய்கிற வரையிலும் நியாய விலைக்கடை இருக்கும் தான். அப்போ நியாய விலைக்கடை இருக்கணும்னா ஏழைகள் அனைவருக்கும் பொருள் முறையாக கொடுக்கணும். முறையாக கொடுக்கணும்னா ஒரு கடையில் 1000 அட்டை இருந்தால் 1000 அட்டைக்கும் கொடுக்கணும். அந்த நிலைமையை வந்து உருவாக்கணும். அப்படி உருவாக்கினா மாதத்தில் எப்போ நேரம் கிடைக்குது போய் பொருளை வாங்கிக்கலாம். இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்காது. குற்றம் செய்தாலும் கடுமையான தண்டனை அவர்களுக்கு வழங்கலாம். இதெல்லாம் சரியில்லாத போது இன்னொரு விஷயம் பாருங்கள். இன்றைக்கி இந்த அரசாங்கம் இருக்கக்கூடிய அரசு ரேஷன் அட்டையை பார்த்தீங்கன்னா கையில் தொட முடியாதுங்க. 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, அப்படியே அப்பளமாட்ட நிற்கிது. கடை ஊழியர் போய் அந்த ரேஷன் கட்டையை கொடுத்தா தூக்கி விசிறடிக்கிறாரு. யார் இந்த அட்டைக்கு பொருள் கொடுக்க முடியும், என்னால் பார்க்கவே முடியலன்னு ஊழியர் அவர் சொல்கிறாரு. நாங்கள் எங்கே போக முடியும், வாங்குறவங்க இந்த அட்டையை நீங்கள் தானே கொடுத்து வச்சுக்கிறீங்க, என்றைக்கு மாற்ற போகிறீங்க, இதை மாற்றாதற்கிறதுக்கு என்ன காரணம், எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. மத்திய அரசாங்கம் கடையை மூடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அது வரலாம் இந்த அரசாங்கம் காத்துட்டு இருக்காங்களான்னு. ஏன்னா புது அட்டையை கொடுக்காம வச்சுருக்காங்களே. இந்த போராட்டம் என்பது 2 குற்றவாளி இவங்களும் நாங்களும் அல்ல, அரசாங்கம் தான். நன்றி, உங்களோட நல்ல கருத்துக்களை பண்ணுங்க. இளம் பத்திரிகையாளராக இருக்கீங்க சித்தன், முதியோர்கள் எப்படி சொல்கிறாங்க அதே மாதிரி நிறைய பசங்களும் போய் ரேஷன் கடையில் நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? மக்கள் வந்து எல்லாரையும் அரசாக தான் பார்ப்பாங்க. நீங்கள் ஊழியர், உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரியோட ப்ரெஷர் உங்களுக்கு இருக்குன்னு பார்க்க வேண்டிய தேவை எங்களுக்கு கிடையாது. மக்களுக்கு அது கிடையாது. அவங்க சில கோரிக்கைகளை வச்சாங்க, அதை இந்த பக்கம் இருக்கிறவங்க பேசவே இல்லை. என்னென்னா டிஜிட்டலைஸ் பண்ணணும். இன்றைக்கி வந்து நீங்கள் டிஜிட்டல் இந்தியாவை பற்றி பேசுகிறோம், தொழில்நுட்ப வளர்ச்சியை பார்த்து பிரமிக்கிறோம் உலக நாடுகள் முழுக்க. இது வந்து ஊழலை ஒழிப்பதற்கு ஒரு வழியையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. எதையுமே வந்து நீங்கள் கம்ப்யூட்டரைஸ்டாக உடனுக்குடன் பதிவு பண்ணிட முடியும். அதாவது இந்த ஆவண பதிவேடில் இருக்கிற காலதாமதம் தான் ஊழலுக்கு மிக முக்கியமான காரணம். இவங்க எழுதுவாங்க, அதுக்கு பிறகு அது இன்னொரு லெஜரில் பதிவாகும். பதிவாகிற இடைப்பட்ட காலகட்டத்தில், அதாவது ரேஷன் கார்டில் எழுதிட்டு அவங்க கடையில் இருக்கிற கார்டில் அந்த லெஜரில் எழுதுகிற இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு முறைகேட்டுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் போராத பதிவை வந்து இதில் போட்டு காட்ட முடியும். ஸோ அவங்களுக்கு அதில் பல பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உடனுக்குடன் இதை டிஜிட்டலைஸ் பண்ணும்போது என்ன ஸ்டாக் அனுப்புகிறாங்களோ அந்த ஸ்டாக் விற்பனையான உடனே அங்கே தெரிஞ்சிடும், மேலே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ தவறு யார் செய்கிறார் என்பது வெளிப்படையாக தெரிந்துவிடும். ஆனால் இதுக்கு அரசாங்கம் இதுவரை போகலை. இன்னும் சொல்லப்போனால் போகிறோம்னு சொல்லிக்கிட்டே இதை செய்யாமல் இருக்காங்க. போன 4 வருஷமாக சொல்லியிருக்காங்க புதிய அட்டை கொடுப்பதற்கு ஏன் தாமதம்னா ஸ்மார்ட் கார்டு கொடுக்குறோம். ஸ்மார்ட் கார்டு முறையில் இன்னாருக்கு இன்ன பொருள் என்பதை முதல்லயே அரசு தீர்மானிச்சிடும். அந்த பொருள் கடைக்கும் வந்துடும். விற்காமல் இருந்தால் அது அரசுக்கு மிக தெளிவாக கணினி அடிப்படையில் தெரிஞ்சிடும். ஆனால் இதை அவங்க செய்யலை. ஸோ முறைகேடு வெளிப்படையாக எங்கே தெரியுதுன்னா அரசு நிர்வாகத்தின் எல்லா தரப்பிலும், அது ஊழியர்னு சொல்ல மாட்டேன், அதிகாரின்னு சொல்ல மாட்டேன், அமைச்சர்கள்னு சொல்ல எல்லா தரப்பிலும் இந்த முறைகேடு தெரிந்தே நடக்கிறது. அதனால தான் இதை தடுக்கிறதுக்கு இவங்க எந்த வழியும் செய்கிறது.
ஆனால் இந்த சிஸ்டத்தை பாதுகாக்கணுங்கிற இப்போ தேவை வந்து மக்களுக்கும் இருக்குது, ஊழியர்களுக்கும் இருக்குது. ஆனால் நம்ம பெரும்பாலும் இப்போ பார்க்கும்போதெல்லாம் இவங்க அவங்க மேலே குறை சொல்கிறது, அவங்க இவங்க குறை சொல்லும்போது எதிர்வினை நடத்துவது. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த சிஸ்டத்தை பாதுகாக்கணும், இதுக்கு என்னென்ன ஆபத்தெல்லாம் வந்திருக்குங்கிறத இன்னும் அவங்க இன்னும் நான் ஊழியர் தரப்புலேருந்து இன்னும் கூட நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்தேன். ஏன் ஸ்டாக் குறையுது, எதில் நிதியை குறைச்சிருக்காங்க, ஏன் பருப்பு 40% தான் கடைக்கு வருது, ஏன் அந்த பருப்பு தரம் இல்லாமல் இருக்குது, தரம் இல்லாத பருப்பை அரசு கொடுத்தால் இந்த திட்டத்துடைய நியாயம், இந்த திட்டம் ஏன் வந்திருக்கு? முதல்ல நம்ம ரொம்ப சிம்பிளான பொருளாதார கேள்வி, ஏன் நியாய விலை கடை வேணும்? நியாய விலை கடையில் குறைந்த விலையில் அரிசி கொடுத்தா பொது மார்க்கெட்டில் அரிசியுடைய விலை நியாயமான விலையாக இருக்கும், பதுக்கல் நடக்காது. அரிசி பஞ்சத்தை பார்த்த தமிழ்நாடு அரிசிக்காக, அதாவது 2 படி அரிசி கொடுப்பேன்னு உத்தரவாதம் கொடுத்து அண்ணா ஆட்சிக்கு வர முடிஞ்சது, அரிசி கொடுப்பேன்னு சொன்னதுக்காக ஆட்சிக்கு வர முடிந்த அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்திய தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் இந்த நியாய விலை கடை நடப்பது பொது சந்தையில் பொருட்களின் விலை நியாயமாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சப்சிடைஸ்டு சிஸ்டத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த சிஸ்டம் காணாமல் போச்சுன்னா பதுக்கல், இப்போ பருப்பு விலை எப்படி 250 ரூபா இருக்கோ 300 ரூபாய்க்கு விற்பாங்க, இன்னும் கூட ஏறும். இந்த சிஸ்டத்தை பாதுகாக்க வேண்டியது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை பாதுகாக்கிறதோடைய அடிப்படையான விஷயம். ஆனால் இதை நம்ம ஊழியர்கள் தரப்புலேருந்து நான் எதிர்பார்த்தேன். பொதுமக்களுக்கு பல விஷயங்களை வந்து அவங்க பார்க்குற அனுபவத்திலேருந்து சொல்லுவாங்க, ஆனால் ஊழியர்கள் ஏன் இந்த அடிப்படையான பிரச்சனையை பேசலை? இதோட சேர்த்து நம்ம பார்க்கணும். சரி.